பிரியாணி நல்ல வாசனை தான் இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் அது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கு நிறைய பொருள்லாம் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த பொருளை கம்மி கம்மியாக சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் வந்து ரெண்டு எண்ணெய் சேர்த்துங்க அதாவது சாதாரண எண்ணெயோ இல்லை கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும் வேணாம் கடல் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துங்க இல்லைன்னா ஊத்துக்குழி பட்டர்னு ஒயிட் கலரில் இருக்கும் அதுவும் அதாவது கடல் எண்ணெயும் அதுவும் ரெண்டு ரெண்டு எண்ணெய் சேர்த்து செஞ்சாவே வாசனை அதில் வந்துடும் அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டாவே போதும் இப்போ ஒரு கிலோ பிரியாணி கூட ஒரு கிலோ சிக்கன் வாங்குறீங்க ஒரு கிலோ ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாவே போதும் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளியிலே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம்னு சொல்றேன் அப்போதான் அதோட டேஸ்ட் கரெக்டாக வரும் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தனியா தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தயிர் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு போனால் தான் கரெக்டாக வரும் அதோட டேஸ்ட்டும் அந்த மாரிக்கு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கப்புறம் தயிர் போறதுக்கப்புறம் தயிரோட டேஸ்ட் வரும் புதினா போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும் கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கணும் கொத்தமல்லி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் கூட சேர்த்து பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் திறக்கும் போது அந்த கரம் மசாலாவும் அந்த சிக்கனோட வாசனும் அந்த பிரியாணியோட வாசனை வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க